திருச்சி மாவட்டம் சிறுகனூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலரான குணசேகரன் இருசக்கர வாகனத்தில் சீருடை அணிந்து வேலைக்கு செல்வது வழக்கமாகும். கடந்த சில ஆண்டுகளாக மதுபோதைக்கு அடிமையான ஏட்டையா குணசேகரன் பொருந்திவிட்டு பணிக்கு வருவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. தன் மீதான குற்றச்சாட்டை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சமீபத்தில் காவல் சீருடையில் மது அருந்திவிட்டு தலைக்கேறிய போதையில் சமயபுரத்திலிருந்து சிறுகானூருக்கு சென்று கொண்டிருந்தார் ஏட்டையா குணசேகரன். தள்ளாடி தள்ளாடி இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற ஏட்டையா குணசேகரன் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கல்பாளையம் அருகே மதுபோதை உச்சத்தை எட்டியதால் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டு சாலையின் பக்கவாட்டு ஓரத்தில் சரிந்து விழுந்தார். இதில் ஏட்டையா குணசேகரின் கைகள் மற்றும் கால்களில் காயம் ஏற்பட மதுபோதையில் தள்ளாடிய ஏட்டையாவை வீடியோ எடுத்தபோது தகாத வார்த்தையில் திட்ட ஆரம்பித்ததுடன் காவல்துறை தோணியில் மிரட்டலும் விடுத்தார். நண்பகல் 12 மணிக்கு டாஸ்மாக் கடை திறக்கப்படும் என்ற நிலையில் காலை 11 மணிக்கே ஏட்டையா மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்ததன் மூலம் திருச்சி மாவட்டத்தில் 24 மணி நேரமும் தாராளமாய் சரக்கு கிடைப்பது அம்பலமாகியுள்ளது. மொத்தத்தில் போதை தலைக்கேறியதால் ஏட்டையா குணசேகரன் நிலை தடுமாறி கீழே விழுந்த செயல் போலீசாரின் மானத்தை கப்பலில் ஏற்றியது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதே சமயம் காவல்துறை சீருடையுடன் போதையில் மட்டையான ஏட்டையா மீது நடவடிக்கை பாயுமா அல்லது குறைந்தபட்சம் அபராதமாவது விதிக்கப்படுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் நெட்டிசன்கள்.